இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸா பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமான அஜின் டெமி ஹியூமன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இந்த படத்தோட கதையை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி டெமி ஹியூமன்ஸ்னா யாரு அவங்களுக்கு என்ன சக்திகள் இருக்கு அப்படிங்கிற நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்பதான் இந்த படம் உங்களுக்கு தெளிவா புரியும் டெமி மனுஷங்களுக்கும் பெரிய இல்ல பாக்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஆனா அவங்களை எத்தனை திறக திரும்ப திரும்ப நீங்க கொண்டாலும் அவங்க மறுபடியும் உயிரோட திரும்பி வந்துருவாங்க ஒருவேளை நீங்க ஒருத்தரோட கையை வெட்டிருக்கீங்க அப்படின்னா அவன் செத்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் உயிரோட வருவா இல்லையா அப்ப அந்த கை கூட திரும்ப முளைச்சுக்கோ அவனோட உடம்புல இருக்கிற காயங்கள் கூட சரியாயிடும் கதை எப்படி கேட்கறதுக்கே செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கு அதை விட செம்மையா இருக்கும் சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா வீடியோ குள்ள அப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு லேப் ஒண்ணு காட்டுறாங்க அந்த லேப்ல ஒரு பயலோட உடம்பு முழுக்க பேண்டேஜ் சுத்தி பெட்ல படுக்க வச்சிருக்காங்க இல்லையா அந்த பயன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ இப்போ அந்த பயல நகரவே முடியாத மாதிரி அந்த பெட்டோட சேர்த்து கட்டி போட்டு அவரோட கைய கட்டிங் மிஷினை வச்சு அப்படியே தனியா வெட்டி எடுக்கிறாங்க அந்த பயலும் வழி தாங்கமா ஐயோ அம்மான் கத்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா கைய வெட்டிட்டீங்களாப்பா அடுத்து அந்த பயலோட கால முழங்காலோட சேர்த்து வெட்டி கொடுக்கப்பா அசால்ட்டா சொல்றாங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே கை காலெல்லாம் வெட்டியாச்சு சரிப்பா அந்த பயலோட சோழிய மொத்தமா முடிச்சிருங்கன்னு சொன்னதுமே கத்திய வச்சு அந்த பயலோட தலையிலே ஒரு போடு கட் பண்ண செத்து போன நம்ம மறுபடியும் உயிரோட வந்துட்டான் அதுவும் வெட்டப்பட்டவனோட கை கால்கள் மறுபடியும் முளைச்சிருச்சு ஏன்னா நம்ம ஹீரோ சாதாரணமான மனுஷன் கிடையாது அவ ஒரு டெமி ஹியூமன் இப்ப அவனும் மத்தவங்கள பார்த்து ப்ளீஸ் டா எந்த தப்பும் பண்ணலடா என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சி கதற அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ நல்லா பெரிய ட்ரக் ஒன்னு வந்து நம்ம ஹீரோ மேல மோதிரும் பயங்கரமா அடிபட்டுரும் சாகர கண்டிஷனுக்கு போயிருவான் அதை பார்த்து அங்க இருக்கிற மக்களும் ஐயோ அந்த பையனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் செத்து போன கண்டிஷன் இருந்த நம்ம ஹீரோ மறுபடியும் உசுரோட திரும்பி வரா இவ்ளோ நாளா தெரியாத விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது ஒரு டெமி ஹியூமன் சோ இந்த விஷயம் ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிக்குது ஜப்பான் நாட்டுக்குள்ள மூணாவது டெமி ஹியூமனை கண்டுபிடிச்சிட்டாங்க அவ மேல ட்ரக் மோதியுமே அவனுக்கு எதுவும் ஆகல அவட லேப்ல வச்சு நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இப்ப லேப்ல நம்ம ஹீரோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த கன்னடிகார சயின்டிஸ்ட் அவ ஒரு ஒண்ணா நம்பர் சைக்கோவா இருப்பான் போல நம்ம ஹீரோவ என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லா டார்ச்சரிங் பண்றான் அவனோட உடம்புல விஷத்தை ஏத்துறான் கிரன்ச்சா குடுக்குறான் கை கால வெட்டி எடுக்கிறான் ஆனா இன்னுமே கூட அவனுக்கு அந்த ஆசையை வெறிய அடங்கல என்னதான் நம்ம ஹீரோ டெமி ஹியூமனா இருந்தாலுமே கூட திரும்ப உயிரோட வந்தாலுமே கூட அவனால வழிய உணர முடியும் அந்த வழிய தாங்க முடியாம தான் நம்ம பைய கத்துறான் கதறான் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்த அந்த சயின்டிஸ்டும் சரிப்பா இந்த பையல பண்ற சம்பவத்தை பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு முடிச்சு வரேன்னு சொல்லிட்டு இந்த பைய ஒரு மீட்டிங் காக போறான் அப்படி போயிட்டு இருக்கிறப்போ பில்டிங் குள்ள ஒரு பெரிய சத்தம் என்னடான் பார்த்தா இந்த பில்டிங்ல ஓட்டைய போட்டு தொப்பிக்கார ஒருத்தனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்திருக்கான் இந்த தொப்பிக்காரனா நீங்க வில்லன்னு கூட வச்சுக்கலாம் அவன் கூட இருக்கிற பைய வில்லனோட ஃப்ரெண்ட் இப்ப அவங்க ரெண்டு பேத்தோட கையிலயுமே கன் இருக்குது அவங்க பாட்டுக்கு உள்ள வராங்க கண்ணல பரவங்க எல்லாத்தையுமே சுட்டு தள்ளறானுங்க அப்ப அந்த வில்ல பே அந்த சயின்டிஸ்ட பாத்து நாப்பா நம்ம பார்த்து மூணு வருஷம் ஆச்சு இல்ல என்ன பண்றது நான் அந்த இடத்தை விட்டு போறதுக்கு அப்புறமா உன்னால என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியாது டெமி ஹியூமனா வேற உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சு இல்ல தாண்டி மாப்பிள எங்க ஆட்டத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வில்ல மத்தவங்கள கொல்ல கிளம்புறான் இதை பார்த்த சயின்டிஸ்டும் மறந்து போயிட்டு டே அவன் வந்துட்டு இருக்கான் சீக்கிரம் மயக்க மருந்து கண்ணு எல்லாத்தையும் ரெடி பண்ணுகிறான்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் அந்த வில்ல பைய பாத்தீங்கன்னா கையில கண்ணை வச்சுக்கிட்டு சராமாரியா சுட்டு தள்ளுறான் அவ்வளவு பேரு கொத்து குத்தா செத்து இருக்கானுங்க அப்ப அதுல ஒருத்தன் குத்துன அந்த மயக்க மருந்து பாத்தீங்கன்னா அந்த பயலோட கையில வந்து சொருகும் அப்படி சொருகுன அடுத்த செகண்டே அந்த

நம்ம ஹீரோ மாதிரியே டெமி ஹியூமன் தான் மொத்த பத்தியும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவை தனியா ஒரு லேப்ல கட்டி போட்டுருப்பாங்க இல்லையா அந்த லேப்புக்கு வர நம்ம ஹீரோவை காப்பாத்துறான் டே யார் நீ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டா நானும் உன்ன மாதிரி ஒரு டெமிகார்டு தான் எங்க இருக்கிற பயில ஒன்னு ஆயிரம் தடவை கொண்டிருப்பாங்களே துண்டு துண்டா உனோட கை கால் எல்லாத்தையுமே அறுத்து எடுத்திருப்பாங்களே உனக்கு பண்ண எல்லாத்தையுமே எனக்கும் பண்ணானுங்க அவனுக்கு மொத்த பத்தி நீ கொல்ல வேணா அவங்கள பழி வாங்க வேணா அதுக்கு நீயும் எங்களோட டீம்ல வந்து சேர்ந்துக்கோ அதுக்கு தான் உன்ன காப்பாத்த நாங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்தோன்னு வில்ல சொல்றான் அதுக்கப்புறம் அந்த லேப்ல நம்ம ஹீரோட கை கால் எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டிருப்பாங்க இல்லையா அந்த டாக்டர்ஸ்லாம் அந்த வில்ல பையன் லாக்

மூணு பேத்தையுமே கூட்டிகிட்டு இந்த பையன் ஒரு மறைவான இடத்துக்கு போயிட்டு ஒழிஞ்சுக்கிறான் இப்ப மறுபடியும் உயிரோட திரும்பி வந்த அந்த வில்ல பைய பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் அந்த டாக்டர் சீன் தேடிட்டு இருக்கான் செலங்களா என்ன ஒளிஞ்சு புடிச்சு விளையாடுறீங்களா நீங்களா வெளியில வந்துட்டா உங்களோட சாவு சாதாரணமானதா இருக்கும் இல்ல ரண வழி அனுபவிச்சு சாவிங்கடா அப்படின்னு இந்த வில்ல பைய மிரட்டுறான் அப்ப ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோட கை லைட்டா தெரியற மாதிரி இருக்க இந்த வில்ல பைய கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போயிட்டு இருப்பான் அப்ப நம்ம ஹீரோ பாஞ்சு வந்து இந்த வில்ல பையலோட கழுத்திலே கத்தி இறகுறான் ஆக்சுவலி வில்லனை ஏமாத்துறதுக்கு ஹீரோ அவனோட கையை தனியா வெட்டி அந்த இடத்துல வச்சு ஏமாத்திருக்கிறாங்க வில்லனும் ஹீரோவை பார்த்து அட்டங்கவே

இருக்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது அப்படியே மிரண்ட போய் பாத்துட்டு இருக்கான் அப்ப அந்த வில்லனும் ஹீரோவை போட்டு தள்ளிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டு அமிச்சு விட திடீர்னு ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்து புகையா கிளம்பிட்டு இருக்குது நான் பார்த்தா அவனை பாதுகாக்க அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற டெமிகார்ட் பாத்தீங்கன்னா வெளியில வந்துருச்சு வெளியில வந்த ரெண்டும் எப்படி சண்டை போடுது அப்படிங்கறத நீங்களே பாருங்களேன் இப்ப சண்டையோட முடிவுல இந்த வில்லப்பயலோட காடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட காட் தலைய தூள் தூள் ஆக்கிட்டு அப்படியே தப்பிச்சு போன நம்ம ஹீரோவையும் பாக்குறப்போ மறுபடியும் ஹீரோ உள்ள அந்த வெளியில வந்த காடு அப்படியே பாஞ்சு வந்து வில்லனோட காட ஒரே மிதி ஒரு மிதி மிதிச்சுட்டு அப்படியே இந்த வில்லப்பயலோட நெஞ்சிலேயே ஒரு குத்து ரொம்ப நேரமா சண்டை போட்டதுனால இந்த ரெண்டு காடுக்குமே பாத்தீங்கன்னா பவர் ரொம்ப கம்மி அப்படியே ரெண்டும் மறைஞ்சு போடுது அந்த கேப்ல நம்ம ஹீரோ இருந்து தப்பிச்சு வெளியில் பழமே பார்த்தா மறுபடியும் அந்த வில்லப்பயை விடாம விரட்டி வருவான் அப்ப ஹீரோ வழி கிடையாது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான் வில்லனும் உன்னை பார்த்துட்டு எங்க போயிட போற ராசா உன்னை பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம ஹீரோவா போனா போட்டுன்னு விட்டுறான் இப்போ நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லேப்ல நடந்த அட்டாக்க பத்தியும் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் பரபரப்பா பேசிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்த ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா இவ நம்ம ஹீரோட தங்கச்சி இப்ப அப்படியே நைட் ஆகுது மொத்த பிரசுமே பாத்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்டோட லேபுக்கு ஆப்போசிட்ல வந்து தான் கூஞ்சிருக்காங்க அப்ப அந்த பில்ல என்ன பண்றா பாருங்களேன் நல்லா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு முகத்தை ரொம்ப பாவமா வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரெண்டு காரண ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு அந்த பிரஸ்க்கு முன்னாடி போயிட்டு நிக்கிறான் அவங்களும் உங்க ரெடி பத்த பாத்துட்டு சார் நீங்களா உங்க ரெண்டு பத்தி இந்த கவர் முத முதல்ல டெமி ஹியூமன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டா இந்த வில்லன் பேச ஆரம்பிக்கிறான் நாங்க ரெண்டு பேரும் டெமி ஹியூமன் அப்படிங்கிற விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுமே எங்க மேல நிறைய பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சாங்க எங்களை பலமுறை முறை கை கால்களை துண்டு துண்டா வெட்டி எடுத்தாங்க அது மட்டும் இல்ல ஒரு விஷவாய்வு தயாரிக்கிற கம்பெனி ஒண்டு அவங்க தயாரிச்ச அந்த விஷயத்த எங்களோட உடம்புல தான் பரிசோதனை பண்ணாங்க பலமுறை முறை கொண்டாங்க இந்த விஷவாயு கம்பெனி மட்டும் இல்ல கார் கம்பெனி ஃபுட் கம்பெனி அப்படின்னு இன்னும் நிறைய கம்பெனிஸ் எங்களை தான் ஆராய்ச்சி பண்றாங்க சரி சார் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கிற

அப்படியே வில்லப்பாய மாதிரியே சிரிக்கிறான் பாருங்க அவ்வளவுதாங்க இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருது அந்த நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா இந்த வில்லனுக்கும் வில்லப்பாயோட ஃப்ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்றாங்க ஆனா அந்த கண்ணாடிக்கார சயின்டிஸ்ட் இந்த கவர்மெண்ட் சும்மா கல்வி கழிவு ஊத்திட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அந்த பையன் நைட்டு முழுக்க காட்டுக்குள்ள நாயா பையா தெரிஞ்சுபிட்டு இப்பதாங்க அந்த பைய ரோட் கிட்டே வரா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிமா இருப்பாங்க நம்ம ஹீரோவோட நிலைமைய பாத்துட்டு என்னப்பா என்னாச்சு நாய் கூட சண்டை போட்டியா டிரஸ் எல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு சரி ஏன் வீட்டுக்கு வா நான் உன்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டிமா அவங்களோட வீட்டுக்கு

இப்ப அப்படியே சீன கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கெட்ட கனவா வருது பட்டானு பய இருந்து கணமெளிக்கிறான் இந்த பாட்டிமா ஹீரோக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க இல்லையா அதனால அதுக்கு கை மாற நம்ம ஹீரோ அந்த பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அங்க உள்ள ரேடியோல பத்தினா ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு இது மாதிரி ஒரு அட்டாக் ஒன்னு நடந்திருக்கு அதுல நம்ம ஹீரோட தங்கச்சியையும் அந்த அசிஸ்டன்ட் லேடியையும் யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போக அந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பதறி போயிடுது அதனால நேரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான் தங்கச்சிக்கரிய மாடி கூப்பிட்டு அவகிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான் தங்கச்சிக்கரியா ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ

ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இங்க இருக்கிற போலீஸ்காரர்களை பார்த்து பட்டு பட்டுன்னு ஒரு போடு போட அந்த வில்ல பயலுக்கு மறுபடியும் இப்ப உயிர் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் கையில வர ஷார்ட் கண்ணு வச்சிருக்கான் சுத்தி இருக்கிற ஒரு போலீஸ்காரனை கூட விட்டு வைக்கல மொத்த பத்தியும் போட்டு தள்ளிட்டு இவ ஒரு லைவ் போடுறான் என்னடா சும்மா வாய் உதார விட்டான்னு நினைச்சீங்களா பாத்தீங்கல்ல சம்பவத்தை எங்களுக்கான தனி இடத்த கேட்டுமே நீங்க கொடுக்கல அதனால இப்ப ஒன்னு சொல்றேன் கேளு எங்களுக்கு இந்த மொத்த டோக்கியோ நகரமும் வேணும் அப்படி இல்ல முடியாதுன்னு அடம்புடிச்சிங்க எங்களுக்கு கொடுத்து கொடுத்து குன்னிங்களே அந்த பாய்சனஸ் கேஸை வச்சு இந்த ஊர்ல உள்ள மொத்த மக்களையுமே அழிச்சிடுவோம் உங்களுக்கு அதுக்கு நாள் நாள் தான் டைம் இருக்குன்னு சொல்லி அவன் அந்த லைவ கட் பண்றான் அண்ட் இவ சொன்ன எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு மூலையில உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான் அப்ப நம்ம ஹீரோ இந்த பாட்டிமாவோட வீட்டுல தான் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் அக்கம் பக்கத்துல உங்களுக்கு தெரிய வர அவங்க அந்த பாட்டிமாவோட வீட்டை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயம் தெரிஞ்ச பாட்டிமா நம்ம ஹீரோவையும் தங்கச்சி கரையும் ரொம்ப சேஃபா பின் பக்கமா அமிச்சு வச்சிருவாங்க இப்ப மொத்த பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி கார சயின்டிஸ்டுக்கு தான் இருக்குது அவன் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆபிசர்ஸ் கூட எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வில்ல பிள்ளைக்கு கால் பண்றான் இந்த பரப்பா நீ சொன்னதை வச்சு நாங்க எல்லாருமே ஒரு நல்ல முடிவு ஒண்ணு எடுத்திருக்கோம் உன்னோட கோரிக்கை என்ன டெமி ஹியூமன்ஸ் டிஸ்டர்ப் பண்ண

சில பேர் நான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற மொத்த பொருளையும் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுக்கிறாங்க இப்படியே பிரச்சனை போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரம் அந்த சயின்டிஸ்ட பாக்க வர அவரை தனியா ஒரு இடத்துல மீட் பண்ணி இது மாதிரி நான் உங்களோட தீமல சேர்ந்துக்கிறேன் அந்த வில்ல பயிலையும் தடுத்து நிப்பாட்டேன்னு சொல்றான் டேய் நான் விளாடுறியா அவன் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு சொன்னா இல்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அதை வச்சு நான் கண்டிப்பா அவனை கட்டுப்படுத்துவேன் நான் அப்படி கட்டுப்படுத்திட்டேன் நீங்க எனக்கு ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒண்ணு என் தங்கச்சிக்கு உங்க கவர்மெண்டால எந்த பாதிப்பு வரக்கூடாது ரெண்டு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஊர்ல தனியா ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு கேக்குறான்

மறுபடியும் உயிரோட திரும்பி வரா வந்துட்டு கையில கண் எடுத்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சர சுட்டு தள்ளுறான் அதாவது கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வில்லப்பை அந்த மிஷின் தூள் தூள் ஆக்குச்சு இல்லையா அப்படி தூள் தூளான சதையிலேயே எது பெரிய சதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வில்லப்பையிலோட அதனால தான் அந்த கை மூலமா அந்த வில்லப்பையன் மறுபடியும் உயிரோட திரும்பி வந்திருக்கான் இப்போ வந்தவன மத்தவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணி மயக்க ஊசிய போட்டு அவனை பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது மாற அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டெமி வச்சு இங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொழக்கிறான் அது மட்டும் இல்ல அவனோட ஃப்ரெண்டு கண்ணையும் மயக்கத்துல இருந்து கண் முழிக்க வைக்கிறான் அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த

இவங்க ஒரு பக்கம் எப்படி சண்டை போட்டா இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் அந்த சயின்டிஸ்ட பார்த்து துப்பாக்கியால சுடுவான் பாருங்க குறுக்க அந்த அசிஸ்டன்ட் போட்டு பாஞ்சி அவ அந்த புல்லட்ட வாங்கிக்கிறா மறுபடியும் உசுரோட திரும்பி வந்து அந்த ஃப்ரெண்டுக்கார கூட சண்டை போடுறா அப்ப கிடைச்ச ஒரு சின்ன கேப்ல இந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மயக்க மரத்தை கையில எடுத்து அந்த காரணோட உடம்புல குத்தி அவனை மயக்கப்படைய வைக்கிறாரு கடைசியா அந்த பைல பிடிச்சிட்டாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வில்லனும் சண்டை போடுறாங்க இல்லையா ரெண்டு பேருமே மாறி மாறி அதாவது செத்து செத்து விளையாடுறாங்க இவங்க அப்படி செத்து செத்து திரும்ப வர மாதிரியே அந்த டெமி டெமிகாட்ஸும் திரும்ப திரும்ப வராங்க அப்ப ஒரு கட்டத்துல அந்த வில்லன் என்ன பண்றான் நம்ம ஹீரோவோட ஒரு கையை மட்டும் தனியா வெட்டி எடுத்துட்டு அந்த பயல மொத்தமா அடிச்சு ஆகிட்டான் இப்ப ஹீரோவாலே முடியல ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டெமிகார்டாலே முடியல இப்படி தொத்து பெட்டியை சொல்லிட்டு அப்படியே அந்த வில்லப்பைய கிட்ட வருவான் பாருங்க அவனை மாட்டியா நம்ம ஹீரோ சொன்ன அடுத்த செகண்டே ஹெலிகாப்டர்ல இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள இறங்குறாங்க இந்த வில்ல நம்ம ஹீரோவை அசைய முடியாம பண்ணிட்டு அவங்க ரெண்டு பத்தியுமே ஒரே நேரத்துல ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை ஷூட் பண்ணி மொத்தமா தூள் தூளா மாத்திடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வேக்கூம் கிளீனர் இருக்கும் பாத்தீங்களா அந்த கிளீனரை வச்சு இங்க இருக்கிற ஒரு தூள் பீஸ கூட விடாம மொத்தமா உறிஞ்சு எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஹீரோவோட முடிஞ்சு அந்த வில்லப்பையரோட சொல்லி முடிஞ்சு அண்ட் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அந்த சயின்டிஸ்ட் கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பா அவன் அந்த பைய கிட்ட யோ ஏன் அப்படி பண்ண ஹீரோ எந்த தப்புமே பண்ணல அவனை எதுக்கே சாகிச்சுன்னு கேட்டா என்ன மன்னிச்சிரு எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி அந்த பையலே ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்போ ஒரு சீன்ல நம்ம ஹீரோவோட கை மட்டும் தனியா துண்டாய் போயிட்டு ஒரு இடத்துல விழும் அந்த துண்டான கையில எடுத்து நம்ம ஹீரோ மறுபடியும் உசுரோட திரும்பி வரான் அவனை பார்த்த அந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் அவனை கொள்றதுக்காக விரட்டி வர இந்த சயின்டிஸ்டும் டே அவன் நல்ல வண்டா அவனை எதுவும் பண்ணாதுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்படியே பில்டிங்கோட கண்ணாடி உடச்சிட்டு கீழே விழுவான் அப்படியே அந்த பண்ண முடியுது அண்ட் படத்தோட வில்ல வில்லன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா உண்மையா சொன்னா அவன் வில்லலாம் கிடையாது அவனும் திட்டத்திட்ட இந்த படத்தோட ஹீரோ தான் என்ன அவனோட கோவா அந்த சயின்டிஸ்ட் மேலையும் ஆராய்ச்சி பண்ணவங்க மேலையும் மட்டும் தான் இருந்திருக்கணும் அதை தாண்டி மக்கள் மேல போடுறதுனால தான் அவன் வில்லன் என்ன கேட்டீங்கன்னா உண்மையான வில்லனே அந்த சயின்டிஸ்ட் பை தான் அவனை போட்டு தான் அந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ